க்ரியேட்டிங் விக்கிபீடியா ஆர்டிக்கல் ஈஸியர் தேன் எவர் எப்பவுமே இல்லாத அளவுக்கு இப்போலாம் வந்து விக்கிபீடியா ஆர்டிக்கலை ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் க்ரியேட் பண்ணிடலாம் ஆல்ரெடி நான் விக்கிபீடியா ஆர்டிக்கல் எப்படி மேக் பண்ணணும்ன்றதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்து நிறைய பேர் இன்னொரு வீடியோ கூட போட சொல்லியிருந்தாங்க ரைட் டைம் ஸோ விக்கிபீடியா ஆர்டிக்கல் என்றது நாம் எல்லாம் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி படிக்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நீங்கள் உங் உங்களுக்காகவோ உங்களுக்கு தெரிஞ்சவருக்காகவோ இல்லை உங்கள் கிளைண்ட்டுக்காகவோ நீங்கள் ஒரு விக்கிபீடியா ஆர்டிக்கல் எழுத வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம் தேவைப்படலாம் அது ரொம்ப கஷ்டன்னு கூட நீங்கள் நினச்சி நினச்சிருக்கலாம் பட் இட் இஸ் வெரி சிம்பிள் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் ஒரு விக்கிபீடியா ஆர்டிக்கல் எழுதுறீங்க நார்மலாக ஒரு மனிதரை பற்றி ஒரு பர்சனை பற்றி ஒரு இடத்த பற்றி ஒரு ப்ளேஸை பற்றி இல்லை ஒரு திங்ஸ் ஒரு கான்செப்ட் ஐடியாஸ் ஓகேங்களா அதை பற்றிலாம் வந்து விக்கிபீடியா ஆர்டிக்கல்ஸ் இருக்கும் உங்கள் ஆர்ட்டிகல் நீங்கள் எழுத போகிற ஆர்டிக்கல் எதை பற்றி அப்படின்னு பாருங்கள் அதனுடைய சிமிலர் பேட்டர்னில் இருக்க ஆர்டிகல்ஸை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் ஒரு பயோக்ராஃபிக்கல் ஆர்ட்டிகல் எழுதுறீங்க அப்படின்னா சிமிலர் பயோகிராஃபிக்கல் ஆர்டிக்கலை வந்து ரெஃபர் பண்ணுங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு அந்த ஆர்டிகலை பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா எடிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த எடிட் ஆப்ஷன் போயிட்டு அந்த டெம்ப்ளேட்டை காப்பி பண்ணிக்கோங்க உள்ளே வந்து ஒரு கோடிங் ஸ்டைலில் இருக்கும் ஒரு சிம்பிள் கோடிங்கில் அந்த ஆர்டிகலை வந்து இது பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா அந்த கோடிங் கண்டென்ட்டை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம ஜிபிடிக்கு வந்துடுங்க ஓகேங்களா ஜிபிடியில் வந்து அந்த அதை பேஸ் பண்ணிட்டு ஹாய் சார்ஜிபிட்டி திஸ் இஸ் த எ சாம்பிள் விக்கிபீடியா டெம்ப்ளேட் தட் ஐ ஆம் ஃபாலோயிங் ஐ ஆம் ஆல்சோ கிரியேட்ட எ விக்கிபீடியா ஆர்டிக்கல் இன் த சேம் வே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கண்டெண்ட்டை ப்ரெசன்ட் பண்ணுங்க ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அதே அந்த கோடிங் ஸ்டைலில் உங்களுடைய கண்டெண்ட்டை அது கொடுத்துரும் அதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஒரு விக்கிபீடியாவில் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி அந்த ஆர்டிகலை பப்ளிஷ் பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிள் ஆனால் இதில் இன்னும் சில விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேங்க சாட் ஜிபிடியில் போட்டு எடுக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை ரிவ்யூ பண்ணணுங்க டெஃபினட்டாக நீங்கள் ரிவ்யூ பண்ணணும் பிகாஸ் எல்லா இன்ஃபர்மேஷனுமே பர்ஃபெக்டாக இருக்கணும் ஒரிஜினலாக இருக்கணும் யூ ஹாவ் டு டூ சம் ரிசர்ச் காப்பீடு கண்டென்ட் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஸோ எல்லாமே வந்து ஒரிஜினல் தானா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும் நான் சாட்ஜிபிடி மெயினாக சொல்ல வந்ததுக்கு காரணம் என்னென்னா யூ யூ கேன் டேக் அந்த கோடிங் அந்த அந்த கோடிங் ஸ்டைல் இருக்குது இல்லைங்களா அந்த ஸ்டைல்லே உங்களுடைய ஆர்டிக்கல் வந்து அது கொண்டு வந்துடும் ஸோ அகைன் நான் சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் எந்த மாதிரி விக்கிபீடியா ஆர்டிக்கல் எழுத போகிறீங்களோ அதே மாதிரி விக்கிபீடியா ஆர்டிக்கலை எடுத்துக்கோங்க அதில் எடிட்டு கிளிக் பண்ணுங்கள் அதில் வந்து விக்கிபீடியா கோடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்ட்டிகல் இருக்கும் அதை அப்படியே காப்பி பண்ணி சாட்ஜி பீட்டில் போட்டு உங்களுடைய கன்டென்ட்டை போட்டு அந்த ஸ்டைல்லையே நீங்கள் கொண்டு வர சொல்லி கேட்டு ப்ராம்ப்ட் கொடுத்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் இல்லையா சரி விக்கிபீடியாவில் வந்து நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்களோ அது ரிலையபிளாக இருக்கணுங்க ஸோ அப்போ நீங்கள் எந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலுமே அந்த இன்ஃபர்மேஷனுக்கான ஒரு ப்ரூஃபை வந்து கொடுக்கணும் அது வந்து நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா விக்கிபீடியாவில் அந்த ரெஃபரன்ஸ் லிங்க்ஸெலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது லிங்க்ஸ்க்கு அது குறைஞ்சது இருக்கும் வாட் இஸ் த ப்ரூஃப் ஓகேங்களா நார்மலாக விக்கிபீடியா ஆர்டிக்கலுடைய ஸ்டைல் பாருங்களா ஒரு இன்ட்ரோ இருக்கும் அப்புறம் ஏர்லி லைஃப் இருக்கும் அப்புறம் அவங்களுடைய கரியர் ப்ரொஃபெஷ்னல் லைஃப் இருக்கும் அப்புறம் அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை பற்றி இருக்கும் அதுக்கப்புறம் அவங்களுடைய ஒர்க்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் ஹானர்ஸ் ஃபிலாந்த்ராபி அந்த மாதிரி இருக்கும் கடைசியில் எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் இருக்கும் ரெஃபரன்ஸஸ்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டைலில் வந்து நீங்கள் கொண்டு போகிறீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே வந்து பார்த்திங்கன்னா த ப்ரூஃப் ஃபார் த ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் உங்கள் இன்ஃபர்மேஷனுக்கு ஆனால் ப்ரூஃப் ஓகேங்களா அது ஓகே இந்த விக்கிபீடியா ஆர்டிக்கலை நீங்கள் எப்படி ஈஸியாக பண்ணலாம் ஈஸியாக கொண்டு போகலான்றதுக்காக தான் நான் இந்த சாட் ஜிபிட்டியை வந்து உள்ளே இன்ட்ரோடியூஸ் பண்ணேன் நான் லாஸ்ட் டைம் விக்கிபீடியா ஆர்டிக்கலை பற்றி சொல்லும்போது சாட் ஜிபிட்டின்ற ஒரு கான்செப்டே கிடையாது கூகுள் ஜெமினின்ற ஒரு கான்செப்டே கிடையாது ஸோ ஆஃப்டர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் கழிச்சு இப்போ நான் விக்கிபீடியாவை பற்றி ஒரு ஆர்டிக்கல் ஒரு வீடியோ கொடுக்குறேன் ஸோ நான் யூ கேன் வெரி வெல் யூஸ் த chat GPT. நிறைய பேருக்கு வந்து அந்த கோடிங்கில் தான் ஸ்ட்ரக் ஆகிறாங்க ஸோ அந்த விக்கிபீடியாவில் அந்த கோடிங் இருக்கும் ஸோ அதெல்லாம் இவங்க வந்து ரைட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்ட்ரக்காக வராங்க கோடிங் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை யூ கேன் டேக் யூஸ் ஆஃப் த சேட் ஜிபிடி உங்களுடைய கண்டென்ட் ஒரிஜினலாக இருக்கணுங்க கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி போடுங்க ரொம்ப ஷார்ட்டாலாம் இருந்தால் உங்கள் விக்கிபீடியா ஆர்டிக்கல் அப்ரூவ் ஆகாது காப்பீடு கண்டென்ட் இருந்தால் அப்ரூவ் ஆகாது நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷனுக்கு ரிலேபிள் சோர்ஸ் கொடுக்கல அப்படின்னாலும் அப்ரூவ் ஆகாது ரிலேபிள் சோர்ஸ் அப்படின்னும்போது பெரிய பெரிய மேகசீன்ஸ் பெரிய பெரிய நியூஸ் பேப்பர்ஸ் பெரிய பெரிய ஜேர்னல்ஸ் பெரிய பெரிய பப்ளிகேஷன்ஸ் ஸோ வெல் ரெகக்னைஸ்டு சோர்ஸஸ் அப்படியே இருக்கணும் நீங்கள் சாதாரணமாக நான் ட்விட்டரில் பார்த்தேன் நான் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன்னு சொல்லிட்டு ஏதாவது பிளாக்லாம் நீங்கள் வந்து ஒரு சோர்ஸாக கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க விக்கிபீடியா ஆர்டிக்கிளாக சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்